ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் அர்ச்சனா வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஜெய் பீம் படத்துல வரவேற்புகள் அதிகமா மக்கள் மத்தியில இருந்தாலும் விமர்சனங்களும் அதிகமாவே வந்துட்டு இருக்கு. அதை பத்தின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல பாக்குறீங்கன்னா, என்னோட நேம் அர்ச்சனா. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வன்னியர் சமூகத்தை இழுபடுத்திய வகையில் வெளியான ஜெய் பீம் திரைப்படம் தொடர்பாக பாமகவுக்கும் நடிகர் சூர்யாவுக்கும் இடையே மோதல் வலுத்துள்ள நிலையில் சூர்யாவுக்கு தமிழக அரசு போலீஸ் பாதுகாப்பு வழங்கியது. நடிகர் சூர்யா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக செவ்வாய்க்கிழமை இரவு தமிழ்நாடு காவல்துறை 5 ஆயுதம் தாக்கிய காவலர்களை கொண்டு குழுவை நிறுத்தியது. சென்னை மயிலாடுதுறை தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி PMK பிரமுகர் ஒருவர் பிரபல தமிழ் நடிகர் சூர்யாவை தாக்கினால் ரொக்க பரிசு அறிவித்தார். இதனால் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூர்யா அவர்களின் சமீபத்தில் வெளியான திரைப்படமான ஜெய் பீம் ஒரு கதாபாத்திரத்தை சித்தரித்து சர்ச்சையில் சிக்கியது. சூர்யா அவர்களுக்கு ரசிகர்கள் மற்றும் சக சினிமா நடிகர்களும் ட்விட்டர் மற்றும் சமூக வலைதளங்களில் அவர்களின் ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர். வன்னியர்களை தரக்குறைவாக சித்தரித்ததாக கூறி நடிகரை தாக்குபவர்களுக்கு 1 லட்சம் ரொக்க பரிசு அறிவித்த பாமக மாவட்ட செயலாளர். சூர்யா நடித்த ஜெய் பீம் படத்தை டிஜே ஞானவேல் இயக்க நடிகர் சூர்யாவும் அவரது மனைவி ஜோதிகாவும் தயாரித்துள்ளனர். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா OTT தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஜெய் பீம் திரைப்படத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவறா சித்தரித்ததாக கூறி வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. நடிகர் சூர்யா மற்றும் அவரது மனைவி நடிகை ஜோதிகா மீதும் அமேசான் மீதும் 5 கோடி ரூபாய்க்கான நஷ்டீடு மனுவும் அனுப்பப்பட்டுள்ளது. காற்றை தெளிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு அதிகாரத்திற்கு எதிராக கேள்விகளை எழுப்புவதற்காகவும் மக்கள் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி பேசுவதாகவும் இருக்கும் இந்த படத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று நடிகர் சூர்யா PMK-விடம் கேட்டுக்கொண்டார். ஓகே மக்கள், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி எப்போதும் சிரிப்போம், சிந்திப்போம், மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ச்சனா. டேக் கேர், பை.